வணக்கம், இது சத்யாவின் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, ராகி பூரி. ராகி சாதாரணமாக பூரிங்கிறது வந்து எல்லோரும் செய்கிறது தான். இதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராகி மாவு கலந்து செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான மாவு ப்ரிப்ரேஷன் என்ன செய்கிறோன்னா, ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு சம அளவு ஒரு கப் ராகி மாவு. இது எப்பயுமே சம அளவு இருந்தால் தான் நமக்கு பூரி நல்லா வரும். கோதுமை மாவு தான் கண்டிப்பாக ஆட் பண்ணும். ஏன்னா மைதா மாவு அவ்வளோ ஹெல்த்தி கிடையாதுனால. இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ இந்த கோதுமை மாவு ராகி மாவு நல்லெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு மாவு பிசைய ஆரம்பிக்க போகிறோம். இதில் நான் சோடாக்கு எதுவும் ஆட் பண்ணல. அப்படி இருந்தாலுமே பூரி நல்லா வரும் கண்டிப்பாக. அதுக்கு நம்ம மாவு பிசையிறதுல தான் இருக்குது. இப்போ கோதுமை மாவு ராகி மாவு சம அளவில் இருக்கிறதால இந்த பூரி நல்லா வரும். அளவு ஒன்று கூட கம்மியாக இருந்துச்சுன்னா கோதுமை மாவு தான் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் இழைக்கிறதுக்கு பூரியை. நல்ல சம அளவு எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைகிறேன். மாவு பிசைகிறதை எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள். இதில் நான் சோடாப்பூ சேர்க்கலை. ஆனால் எல்லா பூரியுமே நல்லா வரும். அதுக்கு நான் மாவு பிசைகிற முறை தான் காரணம். மாவு எல்லா மாவையும் சேர்த்து ஒன்றாக்கி பிசையணும். மாவை குத்தி குத்தி பிசையும் போது தான் மாவு நல்லா சாஃப்டாகி பூரி உப்பெல்லாம் வரும். நீங்கள் விரல மடித்து மாவு மேலே குத்தி அப்புறம் பிசைகிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு பாத்திரத்தில் ஒட்டலை. மாவு எல்லாமே சேர்ந்து ஒன்றாக ரெடி ஆயிடுச்சு. மாவை நல்லா அடித்து பிசையணும். மாவை நல்லா அடித்து பிசையணும். அப்போ தான் பூரி நமக்கு நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், நல்லா ஓங்கி அடித்து குத்தி பிசையணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பிறகுமே நான் ரெண்டு மூணு தடவை திருப்பி மாவை அடித்து பிசைகிறேன். இப்படி பிசையும் போது மாவு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ஆயிரும். இது சாஃப்ட் ஆக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. பூரின் மட்டும் இல்லை, சப்பாத்தி சாதாரண நம்ம மைதாவில் பூரி போட்டாலும் சரி, ரவா கலந்து பூரி போட்டாலும் சரி, கோதுமை மாவு பூரி போட்டாலும் சரி, மாவு இது மாதிரி பிசைஞ்சாலே சாஃப்ட் ஆயிரும். இப்போ மாறணும், மாவு ரெடி ஆயிடுச்சு. இது புளிக்க தேவையில்லை. பூரிக்கு மாவு புளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதை பூரிக்கெலாம் போட போகிறோம். இதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் போடுறாரு. எங்கள் வீட்டில் சப்பாத்தி பூரி எப்போ போட்டாலும் என் ஹஸ்பண்ட் தான் இழைச்சி தருவார். இது ஏன் சொல்கிறேன்னா, யார் இழைச்சாலுமே நல்லா வரும். மாவு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா யார் இழைச்சாலுமே மாவு உடையாமல் அழகாக பூரி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது நீங்கள் கரெக்டான ஷேப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சு மூடி வச்சு நம்ம கரெக்டாக ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பூரி ரெடி. இது எப்படி எண்ணெயில் போடுறது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு எண்ணெய் நல்ல ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் நல்ல ஹீட்டில் இருந்தால் தான் பூரி உப்பி வரும். பாருங்கள், இது எண்ணெய் இப்போ நல்ல ஹீட்டில் இருக்குது. இதில் நான் பூரியை போடுறேன். பூரியை போட்ட உடனே ஒரு கரண்டியை வச்சு நடுவில் ஃபஸ்ட்டு அமுக்கணும், அப்புறம் சைடில் அமுக்கணும். அப்படி அமுக்கணும்னா பூரி எல்லாமே புஸ்ஸுன்னு வந்துடும். இதுக்கு எந்த சோடாப்பு எதுவும் தேவையில்லை. மாவை நல்லா பிசைஞ்சு நல்ல ஹீட்டாக இருக்க எண்ணெயில் ப்ராப்பராக போட்டாலே பூரி வரும். மைதா மாவு ஹெல்த்தி கிடையாது கண்டிப்பாக. ஆனால் நமக்கு பூரி சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்கும். இதில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டில் உங்களுக்கு குறைவே இருக்காது.
கண்டிப்பாக நீங்கள் ஒரு மைதா மாவு பூரியில் சாப்பிட்டீங்கன்னா எப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீலு இந்த பூரியிலையும் இருக்கும். பாருங்கள், நான் போகிற எல்லா பூரியுமே உப்பி வரும் பாருங்கள். எண்ணெய் திரும்பி ஹீட் ஆன பிறகு தான் அடுத்த பூரியை போடணும். ஒரு பூரி போட்டு அடுத்த பூரி கொஞ்சம் டைம் கேப் தரணும். பூரி பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த பூரி ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் அடிக்கடி மைதா மாவு சேர்த்துக்க முடியாது. ஸோ அதுக்கு இன்ஸ்டெண்டாக நம்ம இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டில் எந்த குறைவும் இருக்காது, கண்டிப்பாக பூரி நல்லாவே இருக்கும். இதுக்கு நம்ம பூரிக்கு செய்கிற அதே உருளைக்கிழங்கு மசால் நல்ல காம்போவாக இருக்கும். மற்ற எந்த சைட் டிஷ்ஷுமே இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒத்து வரல. நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு மசால் தான் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும்.